குமாரசாமி பொறியியல் கல்லூரியுடைய சமுதாய பண்பலையில் பேசுவதற்காக நான் நன்றி செலுத்த கடன்பட்டுக்கிறேன். பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும் உரியது. ஐயா, உங்களுடைய இளமை காலம், படிப்பு, அது சம்பந்தமான தகவல் எங்களோட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா. நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தேன். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் கிராமத்தில் தான் இருந்தாங்க. சிறு விவசாயியாக இருந்தாங்க, பின்னாடி நடுத்தட்டு விவசாயியாக மாறினாங்க. நாங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாமே நிலத்தில் வேலை செய்வோம். அதில் பிறந்து வளர்ந்ததுலேருந்து பள்ளிக்கூடம் தாண்ட வரலாம். இயற்கை வேளாண்மை தான் எங்கள் வட்டாரம் முழுவதும் போயிட்டே இருந்தது. ஆனால் என் மண்டைக்குள்ள இயற்கை வேளாண்மை என்பது பசுமையாக இருக்குது. சந்தோஷம் ஐயா. ஐயா, நீங்கள் இப்போ படிப்பு வந்து எங்கே எங்கே படித்தீங்க? சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி வேளாண்மை பட்டம் வாங்கியிருக்கேன். அதுக்காக வேண்டிய படிப்பு அங்கே தான் தொடர்ந்தேன். ஐயா, இப்போதைக்கு நீங்கள் இயற்கை வேளாண் துறையில் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருந்துகிட்டு இன்னைக்கு எல்லா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த நீங்கள் பாரம்பரியமாகவே இயற்கை வேளாண் செஞ்சுட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ வந்து இதில் அதிக தீவிரமாக ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் உருவானுச்சு? நான் ஆராய்ச்சி நிலத்தில் 6 ஆண்டுகள் வேலை பார்த்த பிறகு ரசாயன வேளாண்மை வந்து நிலத்தை அழிக்கும், விவசாய கடன் உள்ள தள்ளும்னு தெரிஞ்ச பிறகு வெளியில் வந்தேன் நான். அதுக்கு பிறகும் 10 ஆண்டுகள் வந்து ரசாயன விவசாயம் தான் செஞ்சேன். பச்சை புரட்சியுடைய தொடக்க காலத்துல இருந்தே 10 ஆண்டுகள் நான் பச்சை புரட்சி தான் செஞ்சேன். பச்சை புரட்சி மற்றவங்களோட தீவிரமா செஞ்சேன். எல்லா விவசாயியும் கடனாளி ஆகி போனாரு, எல்லா வியாபாரியும் பணக்காரன் ஆகி போனாரு. அந்த நிலைமை வந்து எனக்குள்ள ஒரு உந்துதலை ஏற்படுத்திருச்சு. அந்த நேரத்தில் மலையில இருந்த மக்கள் அவங்க வந்து தான் அறிவாளிங்கிறத அவங்க நிரூபிச்சாங்க. அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையில திருப்பமுனை ஏற்பட்டது. நான் சொல்லிக் கொடுக்கறத நிறுத்திட்டு கத்துக்க ஆரம்பிச்சேன். மீண்டும் உங்களுடைய நடைமுறை கட்டளை அப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. சரிங்கய்யா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம வாழ்க்கை முறை, உணவு முறை எல்லாமே கிட்டத்தட்ட ரசாயன கலப்படமா மாறி எல்லாரும் அதால பாதிக்கப்படுறத காலம் தாழ்ந்து உணர்ந்திருக்கிறாங்க. நீங்க அவசியமான இயற்கை முறை ஏன் அவசியம்? ஒன்னும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி உணவு கடைகள் இவ்வளவு இருந்தது இல்லை. எங்க பார்த்தாலும் உணவு கடைகள் இருக்கு. அதே மாதிரி இவ்வளவு மருந்து கடைகள் இருந்தது கிடையாது, இவ்வளவு மருத்துவர்கள் இருந்தது கிடையாது, மருத்துவ சோதனைகள் இவ்வளவு நடக்கல. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா மக்கள் ஆரோக்கியமான வாழ்வு வாழலன்னு காட்டுது. மக்கள் வந்து உணவை நுகர்கிறார்கள், உணவு வந்து நிலத்துல உற்பத்தி ஆகுது. நிலம் ஆரோக்கியமா இல்லை, ஆகையினால நிலத்துல உற்பத்தி ஆகிற உணவு ஆரோக்கியமானதா இல்லை, ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்றதுனால இவங்க ஆரோக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால வந்து குறைந்த ஆயுள்லேயே இறந்து போயிடுறாங்க, அல்லது நீண்ட நாள் வாழ்றாங்க, நோயாளிகளாகவே வாழ்றாங்க. அவையார் சொன்னார், நோய் அற்ற வாழ்வே குறைவு அற்ற செல்வம்னு சொன்னார். அதான் நம்முடைய மரபு. நோய் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழணும். அதுக்கு பதிலாக நோய் உற்ற பிறகு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறது ஒன்றும் முன்னேற்றமெல்லாம் கிடையாது. இந்த புரிதல் வந்ததுனால தான் மக்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம உண்ணுகின்ற உணவு இயற்கை வழியில் உற்பத்தி செய்யப்படணும். இந்த கால மாற்றங்கள், இன்னைக்கு இருக்கிற இந்த விவசாய முறை கால மாற்றங்களுக்கு நம்ம மக்கள் தெரிந்தே இதுல போய் ஈடுபடுறாங்களா? இல்ல, இவர்கள் மேல திணிக்கப்பட்டது. அந்த ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், யந்திரங்கள் இதெல்லாம் விற்க வேண்டியிருந்தது, பெட்ரோல் விற்க வேண்டியிருந்தது, டீசல் விற்க வேண்டியிருந்தது. அவைகளுக்கெல்லாம் ஏற்றது மாதிரி ஒரு விவசாய முறையை இந்தியாவில் திணிச்சாங்க. அதுக்கு பச்சை புரட்சின்னு பேர் கொடுத்தாங்க. இந்த பச்சை புரட்சின்னு பேர் கொடுத்தது கூட அமெரிக்காக்காரர் தான் கொடுத்தாருன்னு எம் எஸ் சாமிநாதன் எழுதியிருக்கிறார். நம் மக்கள் மீது இயற்கையான விவசாய வாழ்வியல் மீது திணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நார்மன் போர்லோன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் தான் குள்ள கோதுமையை முத முத இந்தியாவில் வந்து திணிச்சாரு 1968. அதுக்காகவே அவருக்கு நோபல் பரிசே கொடுத்தாங்க. இப்ப இன்றைய உணவு முறை பழக்க வழக்கங்கள், இப்ப நீங்க இந்த இவ்வளவு வயதான காலகட்டங்களுமே இந்த இயற்கை வேளாண்மை மேம்படுத்துவதற்காக பயிற்சி கூடங்கள் இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறீங்க. இன்றைய இந்த உணவு முறை மாற்றங்கிறது ரொம்ப ரொம்ப தலைமுறைக்கே ஒரு பாதிப்பு உருவாக்கி இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. பிரபஞ்சருக்கு அது இயற்கை, அது பஞ்சபூதங்களால் ஆனது. பிரபஞ்ச ஒவ்வொரு கூறு தான் நம்ம எல்லாருமே, அல்ல நாம பிரபஞ்ச வேற, நம்ம வேற கிடையாது, நம்மளும் பஞ்சபூதங்களால் ஆனவர்கள் தான். உடல் அமைப்பு வந்து இயற்கையானது, இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. அது என்ன பண்ணுது, தன் உடல்ல அனுப்பப்படுகின்ற உணவுகளை செரிச்சு சக்தியை வந்து உடம்புக்கு பயன்படுத்திக்கிது, அந்த கழிவுகளை வந்து வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கு. பல நேரங்கள்ல நம்ம இயற்கைக்கு மாறா நடந்துகிட்டு அந்த கழிவுகள் வெளியேறாம உடல்ல தேங்கிடுது, அதான் நோய். அந்த தேங்கப்பட்ட கழிவை வந்து வெளியே தரத்துக்காக உடம்பு எடுக்கிற முயற்சி இருக்கு பாருங்க, அது சிகிச்சை. ஆனா அதை நோயின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மருத்துவத்தை போறோம், அங்கதான் தப்பு தொடங்கு. உணவு முறையை கிட்டத்தட்ட சமீப காலமா மாற்றங்கள் அடைஞ்சிருச்சு இல்லைங்களா? நீங்க இயற்கையான உணவு முறைக்கு கம்பு கேழ்வுகிற போன்ற நம்ம உணவு பழக்க வழக்கங்களையே நம்ம விட்டுட்டோம். அது எந்த அளவுக்கு பாதிப்பு உருவாக்கி இருக்குங்க உங்களுடைய அனுபவம்? நாங்கெல்லாம் நிறைய நெல் விளையிற பகுதியில் தான் இருந்தோம். நாங்கள் அதிகம் கம்பு கேப்பெல்லாம் சாப்பிட்டவங்க கிடையாது இளமையில். ஆனா தூரத்தில் இருக்கிற நம்ம உறவினர்கள் நண்பர்கள் கொஞ்சம் கேழ்வரை கொடுத்து விடுவாங்க, கம்பு கொடுத்து விடுவாங்க, அதில் கூழ் குண்டி சாப்பிட்டுக்குவோம், அல்லது தோசை செஞ்சு சாப்பிட்டுக்குவோம், புட்டு செஞ்சு சாப்பிடுவோம், அவ்வளோதான். அது தீனி மாதிரி தான் சாப்பிடும். ஆனால் அன்னைக்கு சாப்பிட்டா நம்ம அந்த அரிசி இருக்கு பாருங்க, அது சத்து மிகுந்ததாக இருந்தது. மிச்சம் இருக்கிற சோறில் தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. காலையில் எழுந்துச்சு அந்த ஆகாரத்தில் நீராகாரத்தில் உப்பை கலந்து வெங்காயத்தை கடிச்சு சாப்பிடுவோம், அதே உடம்புக்கு சக்தி. அதை வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு நீராகாரத்தை சாப்பிட்டவன் போய் வயலுக்கே போய் நிலத்தையே ஒரு சுத்து ஊற்றிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் காலை உனக்கு வந்து உட்காருவான். அதனால கம்பு சோளம் தான் இல்லை, பழைய பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கு பாருங்க, அவங்க எல்லாமே சத்துக்கு மிகுந்ததாக
மிகுந்ததாக இருந்தது, அந்த பாரம்பரியம் மிகுந்ததாக இருந்தது, மருந்து மிகுந்ததாக இருந்தது, நம்ம மக்களுடைய வாழ்க்கை அதுக்கு பழகி இருந்தது. அதை நம்ம ஒழிச்சிட்டு இட்லி காப்பி டீ காப்பின்னு வந்தோம். இங்கே தான் எல்லா கொடுமைகளையும் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த டீயும் காப்பியும் பசியை ஆற்றலை, பசியை அடக்குது. பசி வர்றது உங்களுக்கு தெரியாமல் பண்ணுது, உங்கள் உடலை இயற்கைக்கு மாற தான் மாற்றுது, அப்புறம் தான் நோய் தொடங்குது. அதனால் யாராக இருந்தாலும் நோயில் விடுபடணும்னா முதல்ல வந்து காப்பி டீயை விட்டு ஒழிக்கணும். மறுபடியும் பசியை அறிஞ்ச பிறகு சாப்பிடணும். தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும். சோறு வரும்போது படுத்துக்கணும். தூக்கம் வரும்போது தூங்கணும். இந்த வெளிநாட்டுகள் மோகத்தில் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தீவிரமாக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அது எந்த வகையில் ஒரு நம்ம உடல்நல பாதுகாப்பாக சம்மந்தமான விஷயம்? ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நாம் தீவிரமாக கவனம் செலுத்தவே இல்லை. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை விற்கிறான் பாருங்க, அவன் அதில் தீவிரமாக கவனம் செலுத்துகிறான். இது எப்படி நம்ம குடலுக்குள்ளே அனுப்புறதுங்கிறதுக்கு அவன் விதவிதமான விளம்பரங்கள் எல்லாம் போட்டுக்கிறான். இந்த விளம்பரங்களை பார்த்து மக்கள் மயங்கக்கூடாது. நான் 2008 வந்து இத்தாலியில் இருந்தேன். அங்கே நடந்த மாநாட்டுக்கு பேர் ஸ்லோ ஃபுட் கான்ஃபரன்ஸ். அந்த ஸ்லோ ஃபுட் கான்ஃபரன்ஸ்லாம் சொன்னாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அது பொய். வையகம் காப்பவரேனும் சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்து பிறர் போற்றிட வாழ்வோர். அது ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. அமெரிக்காவில் ஒரு ஆளுக்கு முன்னாடி இருக்கிற உணவு தட்டில் உணவு வந்து உட்காருதுன்னா அதுக்கு முன்னாடி 2400 கிலோமீட்டர் அது பயணம் பண்ணியிருக்கு. உலகம் முழுது எங்கேயெல்லாம் மலிவாக கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி லாரியில் அனுப்புகிறாங்க, கண்டெய்னர் அனுப்புகிறாங்க, கப்பலில் அனுப்புகிறாங்க. அங்கே போய் மறுபடியும் லாரிலையும் கண்டெய்னர்லையும் போகுது. பெரிய பெரிய குளிர்சாதன மலைக்குள்ளே அதை பாதம் பண்ணி படம் பண்ணி வைக்கிறாங்க. கெட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக மெட்டல்ஸை அதில் பயன்படுத்துகிறாங்க, ஃபுட் ப்ராசஸில் பயன்படுத்துகிறாங்க. அது மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருது, அங்கே ரொம்ப காலத்துக்கு இருக்குது. அங்கேருந்து காரில் போய் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, வேணுங்க போல எடுத்து சமைக்கிறாங்க. 2400 கிலோமீட்டர் பயணம் பண்ணுதுன்னா அது கெட்டு போகாமல் மாற்றமடையாமல் இருக்கிறதுக்கு வேணுங்கிறலாம் அதில் சேர்த்துறாங்க. அது இந்த நாட்டு இளைஞர்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உணவுங்கிறது வயிற்றுக்குள்ளே போனால் மாற்றம் அடையணும். அப்போ ஸ்லோ ஃபுட் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இட் இஸ் எ கேஸ்ட்ரோனாமிக்கல் ஆக்டிவிட்டி. அது வந்து பொருளியல் கிடையாது, குடலியல். அதனால் இந்த உணவுங்கிறது என்ன பண்ணணும்னா உலகம் முழுவதும் தன்னை சுற்றி மனிதர்களை சுற்றி இருக்கிற இடத்துல உற்பத்தி ஆகணும். இட் ஷுட் பி ஃப்ரெஷ். அது என்ன பண்ணணும்னா அந்த மனிதருக்கு முன்னாடியே பழக்கப்பட்டதா இருக்கணும், வாங்கி திங்கக்கூடியதா இருக்கணும், சத்து மிகுந்ததா இருக்கணும், நஞ்சில்லாததா இருக்கணும், அது வாய்க்கு ருசியானதாகவும் இருக்கணும் அப்படிங்கறதா ஸ்லோ ஃபுட் கான்ஃபரன்ஸோட தீர்மானமா நிறைவேற்றி எல்லா நாடுகளுக்கும் போய் சொல்ல சொன்னாங்க. ஆனால் நான் வந்ததுலேருந்து எல்லா மக்களுக்கும் தமிழக மக்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் நினைவில் வச்சுக்கோங்க, மொத்த மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கு உணவு உற்பத்தி ஆகணும். இது பேர் அவைலபிலிட்டி. இதை வந்து வாங்கி திங்கக்கூடியதாக இருக்கணும். இது பேர் அக்சசிபிலிட்டி. இது வந்து அக்செப்டபிலிட்டியாக இருக்கணும். அதாவது அவன் ருசிக்கு ஏற்றதாக இருக்கணும். கம்மக்குள்ள கேட்டால் கம்மக்குள் கொடுக்கணும், பூரி கொடுக்கப்படாது, சப்பாத்தி கொடுக்கப்படாது, அக்செப்டபிலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் இஷுட் ஹேவ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதில் சத்து மிகுந்ததாக இருக்கணும். அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இஷுட் பி பாய்சன் ஃப்ரீ. அந்த விவசாயம் சாப்பிடி ஆகிற நேரத்தில் பாய்சனை சேர்க்கக்கூடாது. அது வந்து மறுபடியும் அதை பதனப்படுத்துகிற நேரத்தில் பாய்சனை சேர்க்கக்கூடாது. ஆகினால அதை அறுத்து வந்து மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி விஷத்தில் முக்கப்படாது. இஷுட் பி பாய்சன் ஃப்ரீ, இஷுட் ஹேவ் டேஸ்ட், அவரவர்களுக்கு பழக்கப்பட்ட சுவையில் கிடைக்கணும். அப்படியானா உணவுங்கிறது ரொம்ப தூரத்துலேருந்து உற்பத்தி ஆகி ரொம்ப தூரம் சமைக்கப்படாது. இட் ஷுட் பி லோக்கலி ப்ரொடியூஸ் அண்ட் லோக்கலி கன்சியூம்டு. இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா மழையோடைய பெய்யும் தன்மை குறைஞ்சிருச்சு, குறிப்பாக அந்த பருவ மழை தவறி போயிருச்சு. அது எதனால, அதற்கான மாற்றங்களுக்கு நம்ம எந்த வகையில் பொறுப்பாக இருக்கிறோம்? ஒன்றும் இல்லை, நம்ம வந்து காடுகளை அழிச்சிக்கிட்டே இருந்திருக்கோம். 2000 KP 1000 வெள்ளைக்காரர்கள் காடுகளை அழிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க தான் ரயில் பாதை போட்டாங்க, பட்டணங்களை உருவாக்குனாங்க, ஃபர்னிச்சர்லாம் செஞ்சாங்க, வெளிநாட்டுக்கு மரங்களை கொண்டுட்டு போய் கப்பல் கட்டினாங்க. சொன்னோம் நம்ம 1947 வெள்ளைக்காரனை வெளியேற்றணும், அவனுடைய பழக்க வழக்கங்களை நம்ம வெளியேற்றலை, அதே கையில் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் பட்டணங்களை உருவாக்குறது விரிவாக்குறது வேலைகளே செஞ்சுட்டு இருக்கிறோம். இதனால் காடு அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. காடுகளில் வந்து பாதை போடுறாங்க, அங்கே வந்து என்ன கொடைவாச ஸ்தலம்னு சொல்லி நகரங்களை உருவாக்குறாங்க, காடுகளை அழிக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, தொழிற்சாலைகளை கட்டுறாங்க, சாக்கடைகளை வந்து ஆற்றுல விடுறாங்க. அதில் நாடு முழுதும் விவசாயத்தில் நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர்ஸ் உபயோகிக்கிறாங்க. இந்த நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசருக்கு நல்ல உதாரணம் யூரியா அல்லது நைட்ரேட். இது என்ன பண்ணுது, நைட்ரஸ் ஆக்சைடை உற்பத்தி பண்ணுது. இது கரியமில வாயுவோட மோசமானது, எல்லாமே சேர்ந்து ஆகாயம் சூடாவது, அதில் பருவமழை இல்லாமல் போயிடுது. இன்றைக்கு இயற்கையாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பருவமழை பெய்வதற்கான சூழல் மரங்கள் வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரங்கள் வந்து வெட்டப்படுவதனால நம்ம நினைக்கிற சாதாரணமாக ஒரு சின்ன மரத்தை வெட்டுறனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் மரம் போகுது அப்படின்னு. இந்த பல்லுயிர் பெருக்கம் பல்லுயிர் சுழற்சின்னு ஒரு விஷயம், ஒன்றை தொடர்ந்து ஒன்று உயிரினங்களுக்கு கூட நம்ம தொடங்க தீங்கு விளைக்காமல் பண்ணாதான் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கய்யா. ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ கோழி வாங்கினோம், 10-12 கோழி வாங்கினோம். இந்த கோழியை வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க, ஒரு வாரம் தான் அடைச்சி வச்சிருந்தாங்க. இப்போ காலையில் திறந்து விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு மேயுது. செடிகளுக்கு மத்தியில் இருக்கிற களை செடிகளை சாப்பிடுது, கேரையை சாப்பிடுது, எறும்பை சாப்பிடுது, கரையான சாப்பிடுது, பூச்சியை சாப்பிடுது, புழுவை சாப்பிடுது, திரிஞ்சுக்கிட்டே வருது. பொழுது போனால் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்து அது போய் வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்குது.
நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு அது தெரியுது, பொழுது போட்டா அது தெரியுது. எங்க எல்லாம் போய் அது உணவு தேடுகிறதோ அங்கெல்லாம் அது எரியிடுகிறது, எச்சம் இடுகிறது. இதை இல்லாம இன்னொரு பெரிய பறவை கூட்டம் இருக்கு. கோழி வர்றதுக்கு முன்னாடி அவங்க எங்க தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. அவைகளை நாங்க அடைக்கிறதும் இல்ல திறக்கிறதும் இல்ல, மரங்கள்லயே மாறி 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 உட்காந்துட்டு அது பாட்டுக்கு ஒரு சங்கீதத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. எங்க பார்த்தாலும் சங்கீதம் பாடிக்கிட்டே இருக்குது. அப்ப அதுக்கு யாரும் தீனி எல்லாம் போடல, அது தீனி அப்படியே இயற்கையில இருக்குது. அதுதான் அந்த ஒண்ணுக்கு ஒண்ணுக்கும் உள்ள ஒரு தொடர்புகள். அந்த ஒரு மரத்தை நீங்க வெட்டிட்டீங்கன்னு சொன்னா அந்த மரத்துக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு போயிடுது. நான் ஆரம்ப காலங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரம் வளர்க்குற நேரத்தில் இந்த வேளா மரத்துக்கிற கீழே இருக்கிற முள்ளெல்லாம் கழிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் பின்னாடி ஒரு நாள் யோசித்தேன், ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சது. அந்த முள்ளுகளுக்கு இடையில சின்ன சின்ன பறவைகள் போய் அங்கே கூடு கட்டி வாழுது. பெரிய பறவைகள் போய் அந்த முட்டையை எடுக்க முடியாது, இந்த சின்ன குருவிகளை பாதிக்க முடியாது. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே அந்த சின்ன சின்ன அந்த முள்ளுகள் தான், புதர்கள் தான் அது பாதுகாப்பு கொடுக்குது. அதுலேருந்து அந்த முள்ளுகள் வெட்டுறதையே நிறுத்திட்டேன் நான். அதனால் நம்ம இயற்கையில் என்ன செய்யணும்னா, எது எப்படி வாழுதுன்னு பார்த்துக்கிட்டு அதோட நம்ம வாழ்க்கையை இணைச்சிக்கணுமே ஒழிய, நாம நினைக்கிற பாதத்துக்கு இயற்கையை இழுக்க நினைச்சோம்னா அப்பதான் இயற்கை திருப்பி உதைக்குது. அப்ப நமக்கு மழை இல்லாம போகுது, பயிர் இல்லாம போகுது, வேலை வாய்ப்பு இல்லாம போகுது, உணவு இல்லாம போகுது, சுகம் இல்லாம போகுது. ஐயா, இப்ப இந்த சுற்றுச்சூழலுடைய இன்னைக்கு இருக்கிற அவசியம் என்ன அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னாரு, விழிப்போரே நிலை காண்பார், விதைப்போரே அறுத்திடுவார், களை காண்தோறும் அழிப்போரே அரஞ்செய்வார், அதில் ஆர்வம் செழிப்போரே இளைஞர்களே தென்னாட்டு நன்மக்கால் விழிமின் எளிமின்னு சொன்னார். இப்ப நம்ம முகத்துல ரெண்டு கண்ணு இருக்குது, இந்த கண்ணு திறந்திருக்கிறதுனாலே நம்ம விழிப்பா இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. கண்ணு திறந்திருக்கு அவ்வளவுதான். விழிப்பு என்பது என்னன்னு சொன்னா, நம்ம பகுத்தறிவு உறங்கிட்டு இருக்குது, அது விழிப்படையணும். அப்ப நாம வந்து நாம என்ன கருத்தை கொண்டிருக்கிறோமோ இதையே அடுத்தவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. அதனால வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் பார்க்காம, நம்ம நன்னூல்ல தமிழ் இலக்கணத்துல சொன்னா, காய்தல் உவத்தல் அகற்றி ஆய்தல் செய்தல் அறிவுடையார் கடன்னு சொன்னான். விருப்பு விருப்பு இல்லாம நம்ம நிகழ்வுகளை நமக்கு பார்த்தோம்னாக்க அப்ப நமக்கு விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு பெற்ற சமுதாயம் வந்து எல்லா குறைகளையும் கலந்துக்கிட்டு இவங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. இதை எல்லா தலையிலையும் விதைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, ஊடகத்துக்கு இருக்கு. ஐயா, இப்போ நீங்கள் பல இடங்களுக்கு, இப்போ குறிப்பாக தமிழகம் முழுவதுமே, இப்போ இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தமாகவும் இயற்கை வேளாண் சம்மந்தமாகவும் பயணம் செஞ்சிட்ருக்கிறீங்க, கருத்தரங்குகளில் நல்ல ஆலோசனை கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்த நீங்கள் முதல்ல நீங்கள் இயற்கை வேளாண் செய்தப்போ இருந்த மக்களுடைய மனநிலை, அதை பெரிதுபடுத்தாமல் இருந்தாங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் நீங்கள் எல்லா களங்களுக்கு போயிட்டு வர்றீங்க, எப்படி இருக்கு அவங்களுடைய மன மாற்றம்? ஒன்றும்ல, கிட்டத்தட்ட இந்த கோடை பண்பலையிலேருந்து ஒரு நேர்காணல் எடுத்துட்டு போய் இப்போ போட்டாங்க. நிறைய பேர் தொலைபேசியில் கூப்பிட்டு ஐயா கேட்டையா, ஐயா கேட்டையா, நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. இது ஆரம்ப காலத்தில் இல்லை. அந்த ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ இந்த கிழவன் ஒரு ஆள் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது என்னன்னாக்க, அந்த சுற்றுச்சூழல் மாசுபட்டதுனால அதை அவங்க உணரக்கூடிய நிலையில அன்று இல்லை, இன்று உணரக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. அவ்வளவுக்கு அந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு தீவிரம் அடைஞ்சிடுச்சு. ஆகையினால நம்மளுடைய கருத்தில் இருக்கிற சிந்தனையில் இருக்கிற உண்மையை பீராஞ்சி எடுக்கிறதுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க. அதுதான் நான் பார்க்கறேன். இன்னைக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மக்கள் மனதில், ரொம்ப வேகமா அந்த மாற்றம் வந்துருக்குது. நான் ஆரம்ப காலங்களில் ஒரு நண்பர் கேட்டாரு, அப்ப நான் வந்து குமுதம் பத்திரிகையில 21 வாரத்துக்கு எழுதினேன், சரிங்க, தாய்மண்ணியா வணக்கம்னு சொல்லிட்டு. சரிங்க, அப்போ அவர் கேட்டாரு, நீங்கள் பேருந்தில் இருந்தில் போகும்போது கொள்ளும்போது ஐயா அந்த தாய்மண்ணியா வணக்கத்தில் எழுத நீங்கள் தானே யாராவது கேட்டாங்களான்னு. ஒருத்த கேட்கலையே, அவ்வளோ அலட்சியமாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அதே புத்தகம் பல ஆயிரக்கணக்கான பிரதிகள் விற்று போயிடுச்சு. சரிதானா? இன்றைக்கி அவங்க உணர்ந்துட்டதுனால அதை புத்தகமாக வாங்கி படிச்சுக்கிருக்காங்க. பத்திரிக்கை வந்தபோது படிக்காதவங்க புத்தகமாக வாங்கி படிச்சுக்கிட்டுருக்காங்க. ஏன்னா அது அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இந்த பழைய காலத்தில் இந்த நம்ம பத்திரம் எழுதுனா பாருங்கள், நிலத்தை சொத்தை விற்கும்போது அவன் என்ன எழுதுனானா, காவிரி நதியில் தண்ணி ஓடுது பாருங்க, அதுவரையில் இந்த நிலம் இவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தான். சரிதானா? இன்னைக்கு அப்படி ஒருத்தனும் பத்திரம் எழுத மாட்டான், காவிரியில் தண்ணி ஓடலை. அவருடைய தீங்களை நம்ம நேரடியாக இன்னைக்கு அனுபவிக்கிற கட்டத்தில் இருக்கிறோம். அதனால் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப வரவேற்க தகுந்த அம்சம் இது. நீங்கள் இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் போயிட்டு இருந்திருக்கீங்க. அங்கே இப்போ நம்ம இருக்கிற இந்த ஃபெர்டிலைசர்ஸ் கூட ரசாயன உரங்களை வந்து இங்கே பயன்படுத்த விவசாயத்தை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி கவனக்குறைவுனாலேயோ விழிப்புணர்வு இல்லாதனாலையோ அங்கே இருக்கிற விவசாய முறைகளை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே நம்ம மக்களுக்கு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ நம்மளுடைய ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி விவசாயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே தான் நமக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு வேண்டியிருக்கு. அது மாதிரி இங்கே நடக்க முடியாது. அங்கே கிராமத்தில் மொத்த மக்கள் தொகையில் 1.5 விழுக்காடு தான் அங்கே வாழ்கிறாங்க. இதுதான் எல்லோ ஐரோப்பிய நாடுகள்லையும் இருக்கிறது.
நாங்க ஒரு பசுமாடு இன்னொரு ரெண்டு மூணு கண்ணு குட்டி ஒரு காளை எல்லாம் மேயாத பார்த்தேன் ஸ்வீடன்ல. அடடா மாடுகள்லாம் உங்களுக்கு கூட வெளியில மேயுத அப்படின்னு இந்த மாடுகளோட பேசலான்னு புறப்பட்டேன் நான். அவங்க சொன்னாங்க வேண்டாம் இது வந்து காட்டுத்தனமா மேயுது அது இடிச்சு கிடிச்சுன்னா ஆபத்தே நீங்க போவாதீங்கன்னு தடுத்து நிறுத்திட்டேன். நான் கேட்டேன் ஏன் பசுமாடுங்க மேயுது அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 25 லிட்டருக்கு மேல கறந்தாதான் அதை வந்து அந்த கருவி எல்லாம் வச்சு கறந்து வித்து பணம் பண்றது கட்டுப்படி ஆகும். அதுக்கு குறைச்சலா கறக்கிற மாடெல்லாம் இப்படி வெளியில அவுத்து விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. இங்க 25 லிட்டர் கறக்கிற மாடே கிடையாது இங்க. அதே மாதிரி ஸ்வீடன்ல இருந்து பத்திரிகையாளர் வந்தாங்க கணவனும் மனைவியும். அவங்க ஒரு வாரம் கிராமங்கள்ல புதுக்கோட்டை கிராமங்கள்ல மக்கள் எல்லாம் பேட்டி கண்டு எல்லாம் செஞ்சாங்க. கடைசியா இளைஞர்கள்ட்ட கேட்டாங்க ஐயா இதுவரை நாங்க கேள்வி கேட்டோம் இப்ப வந்து நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. அப்ப ஒரு பையன் யோசிச்சுட்டு கேட்டான் நாங்க இருந்த ஊர்லயே இருக்கிறோம் நீங்க எல்லா ஊர்லயும் பாக்குறீங்க உங்க ஊருக்கும் எங்க ஊருக்கும் என்ன வித்தியாசம். இந்த கேள்விக்கு அவங்களால திடீர்னு பதில் சொல்ல முடியல. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. யோசிச்சுட்டு சொன்னாங்க உங்க கிராமங்கள்ல மக்களை பாக்குறோம் எங்க கிராமங்கள்ல மக்கள் கிடையாது. அப்போ எங்க மக்கள் கிராமத்துல இல்லங்கிறதுனால அந்த கிராமத்துக்கிற பட்டணத்துக்கிற மக்களுக்கு பசுவே தெரியாது. பால் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து பால் பவுடர் எடுப்பாங்க பாருங்க அது மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க பட்டணமா இருந்தாலும் சரி கிராமமா இருந்தாலும் சரி எங்க பார்த்தாலும் மாடு இருக்குது எங்க பார்த்தாலும் மக்கள் இருக்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுல பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம இங்க 60 விழுக்காடு மக்கள் கிராமத்துல வாழ்றோம் சனம். இவங்க முழுசும் விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். அங்க 1.5% பேர் இருக்கிறவன் ஒரு ஆள் 5000 ஏக்கர் 10000 ஏக்கர் வச்சிருக்கான். வெறும் ரசாயனங்களையும் எந்திரங்களையும் பயன்படுத்தி அவன் உற்பத்தி பண்றான். அதை நீங்க இங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாக்க இந்த 60 விழுக்காட்டுல 58 விழுக்காடு மக்களை கடல்ல கொண்டு தள்ளிவிட வேண்டியதான். மங்களவிரி விடாவில் சாவிச்சிட வேண்டியதுதான். ஏன்னா முன்னாடியே பட்டணத்துல இருக்கிறவங்க வாழ்க்கை இல்ல. கிராமத்திலிருந்து பட்டணக்குள்ள தள்ள முடியாது இந்த மக்கள் தொகையை. ஆகையினால அமெரிக்காவில ஐரோப்பாவில இருக்கிற வாழ்க்கை முறை இங்க இருக்க முடியாது. அங்கேயும் பார்த்தேன் நானு 200 ஏக்கர் வச்சிருக்கவன் அங்க சிறு விவசாயி அவன் இயற்கை விவசாயம் பண்றான். 5000 ஏக்கர் வச்சிருக்கவன் பண்ணல இந்த 200 ஏக்கர் வச்சிருக்கவன் பண்றான். அவன் காய்கறிகள் சந்தையில தனியா வந்து ஒரு அறையில வைக்கிறாங்க. அதுக்கு பேரு கிரீன் ஃபுட்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ரசாயனம் போட்டு விவசாயம் பண்றதுல என்ன வருதோ அந்த பொருளுக்கு என்ன விலை வைக்கிறீங்களோ அது 1 ரூபானா இது 1.5 ரூபான்னு விற்கிறாங்க. முதல்ல இது வித்து முடிஞ்சு போகுது. இந்த பசுமை எங்க அடியில் இருக்கிறது வித்து முடிஞ்சு போகுது. ஏன்னா அங்க இருக்கிற நுகர்வோருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு வரதெல்லாம் விஷமாவே வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்தியாவில் இருக்கிற நிலைமை இன்னும் நுகர்வோருக்கு அதை பத்தி முழு விழிப்புணர்வு இல்லை. அதில் இயற்கையில ஒருத்தர் உற்பத்தி பண்ணா கூட அது கூட காசு கொடுத்து வாங்கணும்னு ஒரு நினைப்பு இல்லை. ஏன்னாக்கா இயற்கையில நீங்க செய்யும் போது என்ன பண்ணுதுன்னா அதில் மனித உழைப்பு அதிகம் தேவைப்படுகிறது. அப்ப மனிதருடைய வாழ்க்கை செலவுகள்லாம் அதிகமாயிட்டு இருக்குது. அதில் கூட கொடுத்தாலும் நல்லதை வாங்கி சாப்பிடணுங்கிற நினைப்பு இருக்க அதுங்க நுகர்வோருக்கு வரல. ஆட்சியாளருக்கு புரிதல் இல்ல. அமெரிக்கா மாதிரி ஒரு வாழ்க்கை இந்தியாவில் வர முடியாது. மகாத்மா காந்தி அன்னைக்கே சொன்னார். மகாத்மா காந்திட்ட இறக்கிறதுக்கு முன்னாடி பத்திரிகைக்காரன் கேள்வி கேட்டான். இறக்கிறதுக்கு முன்னாடினா கொஞ்ச காலம் முந்தி அவன் என்ன கேள்வி கேட்டான் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் மாஸ் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் இருக்குமா அப்படின்னு கேட்டான். அப்பதான் அவர் சொன்னாரு இந்தியா டசன் நீட் மாஸ் ப்ரொடக்ஷன் இட் நீட்ஸ் அ ப்ரொடக்ஷன் பை மாசஸ். இங்க பெருவாரியான மக்களால் உற்பத்தி செய்யப்படணும். பெருவித உற்பத்தி இந்தியாவில் நடக்காது தேவையில்லைன்னு சொன்னார் அவர். அப்ப காந்தியை வந்து சுட்டு புதைச்சிட்டோம். அவர் சாம்பலை எல்லா இடத்துலையும் தூவிட்டோம். ஆனா அவர் சொன்னது இருக்குல்ல அந்த கருத்துக்கள் அதை சிந்தனையில வாங்கணும். இது சரியான நேரம். இப்ப இந்த உரங்கள் பற்றிய ஃபெர்டிலைசர் அது ஒரு சில விளக்கங்கள்லாம் நீங்க சொல்லுவீங்க அதை என்னன்னு கொஞ்சம். ஒன்றும் இல்லை நான் வேளாண் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் கடைசியில் தேர்வின் போது வந்து ஆராய்ச்சிக்காக கொடுப்பாங்க. அது அங்கே சால்ட்டுன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. அப்போது அம்மோனியம் சல்ஃபேட்னா சால்ட்டு, யூரியானா சால்ட்டு, நைட்ரேட்னா சால்ட்டுன்னு. ஆனால் அதை விவசாயிகிட்ட கொடுக்கும்போது உரம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் சட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் எவனொருவன் உரத்தில் உப்பை கலக்கிறானோ அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு இருக்கு. ஏன்னா கடல் தண்ணியில் செடி வளராது. கடல் ஓரத்தில் நீங்கள் செடி பயிர் பண்ண முடியாது. உப்பில் செடி வளராது. அது உப்பும் காரமும் கலந்து சமநிலையில் இருக்கணும். அதை வந்து சைபர்லேருந்து 14 வரைன்னு சொல்லுவாங்க. பிஹெச்னு சொல்லுவாங்க. அதில் 7 இருந்ததுன்னு சொன்னாதான் பயிர் நல்லாவே வளரும். 7 கொஞ்சம் மேலே போச்சுனாக்கா காரம், அதுக்கு மேலே போச்சுன்னா ஊர், அதுக்கு பிறகு கலர். அப்போ நம்ம உப்பை மண்ணில் போட்டிங்கன்னா நிலம் கலராகுது. பச்சை புரட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இதுவரைக்கும் கொட்டின உப்புனால இந்தியாவில் இருக்கிற சாகுபடி நிலங்களில் பாதி வந்து கலர் நிலமாக மாறிடுச்சு. இது யார் சொல்கிறேன்னா பச்சை புரட்சியோட அப்பா M.Kumarasamy சொல்கிறாரு. அதனால நம்மளவர் சொல்கிறாரெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. இருக்கிற நிலவரம் அதுதான். அதனால் மறுபடியும் நிலம் உற்பத்தி ஆகக்கூடிய நிலமாக வளமான நிலமாக மாறணும்னா என்ன இருந்தது. அப்ப முல்லை நிலத்துல முக்கியமான பணி என்னவா இருக்கணும்னா நம்ம கால்நடை வளர்க்கறதா தான் இருக்கணும். நிறைய செம்மறி ஆடு வச்சிருப்பாங்க,
வெள்ளாடு வச்சிருப்பாங்க, கோழி வச்சிருப்பாங்க, மாடுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்கதான் இந்த காங்காய மாடுகள் வந்து வளர்ந்து எடுத்தது. இந்த காங்காய மாடுகள் உலகத்து சிறப்பு வாய்ந்த மிருகங்கள். இன்னைக்கு நிறைய சுமை இருக்கிறதெல்லாம் இந்த மணல் வண்டிதான் சுமக்குது. தமிழ்நாடு முழுதும் இருக்கிற மணல் வண்டியில போற மாடுகள் எல்லாம் காங்காய மாடுகள் போகுது. அது விழா எலும்புகள் வந்து வலுவா இருக்குது. ஆகையினால அந்த வேலையை செய்ய முடியுது. முஞ்சில வருத்தம் இல்லாம அந்த வேலையை செய்யும். நான் கோழிப்பட்டி பண்ணையில் இருக்கும் போது ஏழு சோடி மாடு எங்க பண்ணையில இருந்தது. ஏழு சோடி மாடுகளை எந்த வேலையில போட்டீங்கன்னாலும் அது பாட்டுக்கு முஞ்சி சூழ்க்காம போயிட்டே இருக்கும். காங்காய மாடு சிறப்பு கொங்கு மண்டலத்துக்குரிய. இந்த ஒரு வெள்ளக்காரன் ஒருத்தன் ஜான் அகஸ்டஸ் வால்கர்னு இந்தியாவில் ஒரு வருஷம் சுத்தினான். 1880 அதை வந்து ராணிக்கு கடிதாசி எழுதினான். அந்த கடிதாசியில் எழுதியிருக்கிறான், நான் இந்தியாவில் சுத்தினேன், கோவை மாறி மாநகரங்களில் இருந்தேன், நான் அங்கே மக்களை விவசாயிகளை சந்திச்சேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாடுகளை இந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பார்க்குறாங்க. அதனால தனக்கு எப்படி உணவு உற்பத்தி பண்ணுறோமோ அது மாதிரி மாடுகளுக்கும் நிலம் ஒதுக்கி அது தீவன உற்பத்தி பண்ணி அதை போரா வச்சுக்கிறாங்க. புல் இல்லாத காலத்தில் அதை போட்டு இந்த மாடை வளர்க்குறாங்க. குடும்பத்தில் ஒருத்தராக அந்த மாடை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். இதை நான் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொன்னேன் நான். ஐயா 200 வருஷத்துக்கு முடியும் ஒரு இங்கிலீஷ்காரன் அவங்கள பெருமையாக சொல்லியிருக்காங்க ஐயா, இந்த மாடை கசாப்பு கடைக்கு அனுப்புறீங்களா ஐயா அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, அவன் இன்னும் ஒன்றா சரியாக பார்த்து சொல்லலான்னா என்னன்னு. நம்ம மனுஷர் எப்படி செத்து போனாங்க போய் துக்கம் விசாரிப்போம், ஒவ்வொருவரையும் மாடு செத்து போனால் கூட நாங்கள் போய் துக்கம் விசாரிப்போம் ஐயா. அதான் எங்கள் வாழ்க்கை. இந்த முல்லை நில வாழ்க்கை இருக்கு பாருங்க, அவங்க நல்லா இருந்தாங்க. அவங்க கம்மங்கூழ சாப்பிட்டு, கேப்பக்கூழ சாப்பிட்டு, தினையை சாப்பிட்டு, சாமையில் வந்து தோசை செஞ்சு, அந்த தினையில் பாயசம் செஞ்சு, அதில் உளுந்து பயிர் தட்டைப்பயிறு கொள்ளு எல்லாத்தையும் சாப்பிட்டு, அந்த மாடுகளை போலவே இவங்களும் எலும்பும் சதையும் அந்த வலுவுள்ள மனிதர்களாக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லி தண்ணியை உள்ளே விட்டு புஞ்ச சாப்பிடி பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு, அதுக்கு பதிலாக வெறும் நெல்லையே பறிச்சு பண்ணி அந்த அரிசியை பாலிஷ் பண்ணி அதை சாப்பிட்டு விட்டு ஆளுகள் மெல்சா போயிட்டே இருக்காங்க, நோயாளி ஆகிட்டே இருக்கிறாங்க. அதனால வேற யாருக்கு சாத்தியமோ இல்லையோ தெரியாது. இந்த முல்லை நிலத்துக்குரிய கொங்கு மண்டலத்துக்காரர்கள் கொஞ்சம் அவங்க பழமையை அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா போதும், மறுபடியும் இதை முல்லை நிலமா மாத்திடலாம். இது மருத நிலத்துக்குரியதே இல்லை. அதனால வாய்க்காலை வெட்டிக்கிட்டு கால்வாயை வெட்டிக்கிட்டு கால்வாயில தண்ணி வரலையேன்னு கோரிக்கை மீனவை கொண்டுகிட்டு போய் நிக்கிறாங்க. ஆமா, இல்லை புரிதல் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வை கொண்டு போக வேண்டிய வேலைகள், அந்த விழிப்புணர்வை கொண்டு போக வேண்டிய வேலை ஊடகங்களுக்கும் ஊடகத்தில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கும் உரியது. எங்களை எல்லாம் விட உங்களுடைய பணி மிகவும் வந்து மகத்தானதுங்க ஐயா. இவ்வளவு வயதிலையுமே வந்து விழிப்புணர்வு ஏற்றி ஒரு இனி வெறும் தலைமுறையாவது நல்ல வழியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்தது கூட மிகப்பெரிய விஷயம். உங்களை எல்லாம் மனமாற நாங்கள் வந்து உங்களை வணங்குகிறோம். இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்திருக்கீங்க, வெளி மாநிலங்களுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே வருவோங்க ஐயா. இப்போ கிட்டத்தட்ட நம்ம தேசத்துடைய முதுகெலும்புன்னு சொல்கிறது வந்து விவசாயிகள். ஆனால் இன்றைக்கி பல இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முறையற்ற விவசாயம், செயல்முறை தெரியாமல், இந்த ரசாயன நவீன கால இதுக்கு ஈடுபட்டனாலேயே இழப்புகளை சந்திக்க முடியாமல் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. இதற்கான இந்த மாற்று எப்படி நம்ம கொண்டு வர முடியும், அதுலேருந்து எப்படி தவிர்த்து அவர்களை காப்பாற்ற முடியும்? ஒன்றும் இல்லை, நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளில் முக்கியமானது வந்து சட்ட மீறல், சரிங்க. இன்னொன்று சமுதாய நல மீறல். இப்போ கடலில் இருக்கிற தண்ணி சூரிய வெப்பத்தில் ஆவியாகி மேலே போகுது, அது கரியோடவும் தூசியோடும் சேர்ந்து மேகமாக மாறுது, அது காற்று தள்ளிக்கிட்டே போகுது, அது காட்டுக்கு மேலே போகும்போது மேலே அது குளிர்ச்சியாகி அது மழையா இறங்குது, இறங்க மலையில இறங்கின தண்ணி இப்போ தண்ணி பிறந்த வீட்டுக்கு திரும்ப போயிடுது கடலுக்கு. அப்படி போறதுக்கு பதிலா அங்கங்க மரத்தை நட்டு வச்சோம்னு சொன்னா ஓடுற தண்ணியை மறிச்சு பூமிக்குள்ள இறக்கும். அப்ப எந்த இடத்துல ஊத்தோன்னாலும் தண்ணி வரும். அப்படிதான் முன்னாடி வந்து இருந்துச்சு. அந்த மேலூத்து கிணறுகள்லாம் தண்ணி இல்லைன்னு சொல்லி ஆழமா குழாய் கோட்டு போட்டு உறிஞ்சிரும். உறிஞ்சும் போது என்ன பண்ணுறது, மேலூத்து கிணறுலாம் வெறும் வித்து குழியா இருக்குது. பல பேர் அதை மூடிட்டு வேற ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சிருக்கிறாங்க. என்ன உங்களுக்கு புரியலன்னா, மேலூத்து கிணறை வச்சுக்கொள்ளும் போது எல்லா விவசாயமும் ஒரு கிணறு வெட்டிக்கலாம், அவர் மாட்டை கவலை ஏற்றத்தில் கட்டி தண்ணி அரைச்சிக்கலாம், அவரே அந்த குளத்தை கிணத்துல இறங்கி குளிச்சுக்கலாம், அல்லது நீளமான ஒரு இந்த சகடையை போட்டு தண்ணியை இறைச்சி குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா ஆழமா குழாய் கிணறு போயிட்டுதுன்னா அது எல்லாரையும் போட முடியறது இல்லை. யாரு வந்து வங்கியை போய் நெருக்க முடியுமோ அவங்க மட்டும் தான் போட முடியும், யாரு பணத்தை திருப்பி கட்ட முடியுமோ அவங்க அதை மட்டும் தான் போட முடியும், அப்ப யாருக்கு மின் வசதி கிடைக்குதோ அவங்க மட்டும் தான் தண்ணி எடுக்க முடியும். அப்போ பூமிக்கடியில் இருக்கிற பொது சொத்தானது ஒரு சிலருடைய தனி சொத்தாயிடுச்சு. இதை மக்களும் திட்டமிடுவோரும் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆளுகுழா கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிறத வந்து குறைப்பாங்க. அப்போ எங்க பார்த்தாலும் மரத்தை நட்டு அந்த மேலூத்தை வரவழைச்சு அந்த மேலூத்தில் இருக்கிற கிணறுகள் ஊத்துக்கள் இருக்குல்ல, அவங்களை துளக்குவாங்க. அது வந்தே திறனும் வேற வழி இல்லை. உண்மை பலவீனமா இருக்கு, உண்மை என்னைக்கு வலுவாவதோ அன்னைக்கு உண்மை வெளிப்படும், அன்னைக்கு சமுதாயம். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், நிறைய இளைஞர்கள்
இளைஞர்கள் பத்தில நிறைய பேசிட்டு வர்றோம். இளைஞர்கள் வெவ்வேறு பதவிகளுக்கு போகும்போது வெவ்வேறு பொறுப்புகளுக்கு போகும்போது அவர்களால் என்னென்ன முடியுமோ அவளையும் செய்வார்கள். அதான் வள்ளுவர் சொன்னாரு, ஒல்லும் வாயெல்லாம் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். உன்னால எந்தெந்த வழியெல்லாம் செய்ய முடியுமோ அந்தந்த வழியெல்லாம் அறம் செய்யணும்னு சொன்னார். அதனால இன்னைக்கு அறம் செய்ய வேண்டியவர்கள் நாட்டில் நிறைய பேர் தேவைப்படுகிறார்கள். ஐயா, அப்போ இந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி அப்படிங்கிற முறையில் நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலேயோ உங்களுக்கு சார்ந்த இதுலேயோ வந்து இயற்கை வேளாண் எந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்கீங்கய்யா? நாங்கள் இப்போ வந்து பல காலமாக எனக்குன்னு கொஞ்சம் நிலம் தேடினேன் நான். சரிங்க. நண்பர்லாம் சேர்ந்து கொஞ்சம் நிலம் வாங்கினோம். 1990 நிலம் வாங்கினோம். அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. அது வந்து ஒரு காலத்தில் கூட அங்கே ஏர்போர்ட்னதே கிடையாது, வெறும் கல்லாகவே கிடந்தது. அந்த இடத்துல மழை நீரை மறித்து பூமிக்குள்ளே இறக்கி அதில் கிணறு வெட்டி அதில் கைப்பம்பு போட்டு அதில் மரக்கண்ணை வளர்த்து மரங்களை நட்டு உள்ளூரில் சுத்தோட்டம் இருக்கிற பிள்ளைகளையே சேர்த்துக்கிட்டே அங்கே வீடு கட்டி அது ஒரு பண்ணையை உருவாக்கணும் 30 ஏக்கரில். அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் ஆன பிறகு இன்னுமே நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட விட்டு நான் வெளில வந்துட்டேன். அதே மாதிரி மறுபடியும் இடத்த தேடி இருந்தேன். இப்போ ஒரு இடத்த வந்து ஒரு 2009 ஜூன் 2ஆம் தேதி நம்ம மக்கள் வந்து கடவுரில் காட்டி கொடுத்துட்டாங்க. கரூர் மாவட்டத்தோடைய தெற்கு எல்லையில் இருக்கிறேன். 40 ஆண்டுகளாக இந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது, விவசாயிகள் சும்மா போட்டு போயிட்டாங்க. ஊர் மாடுகள் ஆடுகள்லாம் பொதுவில் மேய்ஞ்சிட்டு கல் கட்டியாகவே இருந்தது. மழை நீர் மேலக்கரை மண்ணெல்லாம் அரைச்சிக்கிட்டு போயிடுச்சு. அதுக்குள்ளே உள்ளே போய் இப்போ மரம் நட்டுக்கிட்டுருக்கோம். அங்கே 2.5 வருஷத்தில் பொள்ளங்காயிலேருந்து சுரக்காயிலேருந்து பரங்காயிலேருந்து எல்லாம் உற்பத்தி பண்ண முடியும், கீரை உற்பத்தி பண்ண முடியும் காட்டிக்கிட்டுருக்கிறோம். அதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே மற்றவங்களும் பயிற்சி அழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். நபார்டு வங்கி வந்து அந்த பயிற்சி அளிக்கிறதுக்கு நமக்கு ஒத்தாசையாக இருக்குது. இப்போ இது சம்மந்தமான ஏதாவது தகவல் பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம கடவுரில் நீங்களுடைய இதை வந்து பார்க்க வரலாங்க. ஆமாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க கடவுருக்கு வரணும்னா கரூர் வந்து வரணுமான்னு. வடக்கேந்து வரவங்க கரூர் வந்து வரணும், தெற்கேந்து வரவங்க திண்டுக்கல் வந்து வரணும். திண்டுக்கல் வந்து அயலூர் வந்துட்டு அயலூர்லேருந்து 15 கிலோமீட்டர் கடவுர் இருக்குது. கிழக்கேந்து வர்றாங்க திருச்சி பக்கத்துலேருந்து வர்றாங்கன்னா வையம்பட்டி வரணும். அங்கேருந்து மினி பஸ் இருக்குது, நேராக நம்ம பண்ணையோட வாசப்படக்கூடாது நிறுத்துறாங்க. அதுக்கு வானகம்னு பேர் வச்சுருக்கோம். யாருனாலும் வரலாம், போகலாம், இருக்கிறத எடுக்கலாம், அவங்க வச்சுக்கிறத கொடுக்கலாம், பரிமாறலாம். அது மாதிரி ஒரு ஆய்வு நிலையத்தை அங்கே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஏதாவது சுற்றுச்சூழல் சம்மந்தமாக வேளாண் சம்மந்தமாக ஏதாவது கருத்தரங்குகளுக்குலாம் கலந்துருந்தீங்கன்னா அங்கே யாராவது சந்திச்சிருந்தீங்கன்னா வேறு மாநில நாட்டை சேர்ந்தவங்க அதாவது விஷயங்கள் சொல்லி இருந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துங்களே. ஒன்றும் இல்லை, இந்த நம்ம உரம்னு சொல்லி உப்பை கொடுத்தாங்க. அப்போ இந்த உரத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? ஃபெர்டிலைசர். இப்போ ஃபெர்டிலிட்டின்னா வளம். அப்போ நிலத்தை வளப்படுத்தக்கூடியது ஃபெர்டிலைசராக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு விவசாயி என்கிட்ட கேட்குறாரு, எங்கள் அப்பா காலத்தில் இயற்கை விவசாயம் நல்லா இருந்தது, ஆடு மாடுகளை நிலத்தில் படுக்க போட்டு நான் விதை வச்சோம், வளர்ந்தது விளைஞ்சது, நான் இப்போ 40 வருஷமாக உப்பை போட்டு நிலத்தை கெடுத்து விட்டேனே அப்படிங்கிறார். அப்போ 40 வருஷமாக நிலத்தை கெடுத்துருக்காருன்னா அது எப்படி ஃபெர்டிலைசர் ஆகும்? பூமியை வளமாக்கிறது தானே ஃபெர்டிலைசர். ஆனால் அது என்ன பண்ணுது? பூமியை வளமில்லாத ஆக்குது. அது பேர் ஸ்டெர்லைசர். சரிதானா? ஸ்டெர்லைசரை ஃபெர்டிலைசர்னு சொல்லி விற்கிறாங்க. அதான் பாரதியார் சொன்னாரு, வையகங்காப்பவரேனும் சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்தே பிற பொற்றிட வாழ்பவர் மேலவர். பொய் சொல்லாமல் இருக்கணும். சரி, அந்த ரசாயன உரத்தை உற்பத்தி பண்றால அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்றான்? ஃபெர்டிலைசர் பிளான்ட்னு சொல்றான். பிளான்ட்னா செடி. செடிதான் உங்களுக்கு வளமாக்க முடியும் பூமியை. அதான் முன்னாடி ஆக்கி இருந்தது. அப்ப செடி இருக்கிற வேண்டிய இடத்த அதெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டு இவன் வந்து தகர கொட்டாயி போட்டுட்டு அதில் உற்பத்தி பண்ற ஸ்டெர்லைசரை ஃபெர்டிலைசர்னு சொல்றான். இந்த ஸ்டெர்லைசர் போடுறதுனால மண்ணில் மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் செத்து போகுது. விவசாயிக்கு தெரியுது, பாம்பெல்லாம் செத்து போச்சு, தவளையெல்லாம் செத்து போச்சு, ஆமையெல்லாம் செத்து போச்சு, மண்புழுலாம் காணாமல் போயிடுச்சுன்னு. அப்போது கெட்டு போன நேரத்தில் வளர்கிற பயிர் வந்து பலவீனமாக இருக்கு. பலவீனமான பயிரை பூச்சி திங்குது. பூச்சியை கொள்றேன்னு மறுபடியும் தெளிக்கிறதுக்கு பெஸ்ட்டாக நம்ம கையில் கொடுக்குறான். இதை பெஸ்டிசைடுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வெளிநாடு போயிருந்த போதும் வெளிநாட்டுக்காரவங்க இந்தியாவுக்குள்ளே வரும்போதும் இது சம்பந்தமாக விவாதம் போயிட்டே இருக்கும். அந்த விவாதத்தில் என்னை விட 10 வயசு மூத்த ஒரு பேராசிரியர் இருந்தாள். அவள் சொன்னால் உலகத்தில் எல்லாரும் பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னான். உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லுன்னு, உதாரணத்துக்கு பெஸ்டிசைடு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், பெஸ்டிசைடுங்கிறது வந்து சரியாக இருக்கலாம், ஆனால் எங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் என்ன செய்கிறாரு, அதை மருந்துன்னு சொல்கிறாரு. மருந்துங்கிறது சாவ கிடக்கிறவனை காப்பாற்றணும். ஆனால் இவங்க கொடுக்குற விஷம் வாழ வேண்டியவனை சாகடிக்குது. வாழ வேண்டிய சாகடிக்கிற மருந்துன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போது ரொம்ப படிச்சுட்டு பரிந்துரை சொல்கிறவர் அதை பூச்சி மருந்துன்னு சொல்கிறாரு. அதை வாங்கி வச்சு விற்கிறவர் கடைக்காரர் அதை பூச்சி மருந்துன்னு சொல்கிறாரு. விவசாயியை எங்கேயா காலையில் காணான்னா பூச்சி மருந்தடிக்க போனேங்கிறாரு. இவர் எச்சரிக்கை குறைவாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாரு, வாங்கிட்டு வந்ததை அலட்சியமாக கை கேட்ட தூரத்தில் வைக்கிறாரு. அந்த வீட்டில் 15-25 வயசுக்கு
வயதுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்ட பிள்ளைகள் அதை ஒரு கைப்பிடி அள்ளிட்டு தின்னாக்கா செத்து போகுது. அந்த கிராம அதிகாரி இயற்கை மரணம்னு எழுதுறாரு. அதுல நன்மை இருக்கு அந்த விவசாயி. எப்படி நன்மை இருக்குன்னா, இல்லன்னா அவர் உண்மையை எழுதிட்டாருன்னா, பூச்சி மருந்தை சாப்பிட்டு குழந்தை இறந்து போச்சுன்னு எழுதிட்டாருன்னா, இந்த குழந்தைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். அவங்க அதை அறுத்து பாக்கிறது முன்னாடி போலீஸ் சர்டிபிகேட் கேட்பாங்க. சரி, அறுத்து பார்த்த பிறகு அது பணத்தை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரணும். அதை தூக்கிட்டு வர வண்டிக்காரன் ரெண்டு பங்கு வாடகை கேட்கறான். இவ்வளவு செலவையும் தவிர்ப்பதற்காக அந்த உழவருடைய நன்மை கருதியே விவசாய அந்த அதிகாரி எழுதுறாரு இயற்கை மரணம் எழுதுறாரு. அது நடக்கிறதெல்லாம் இது மாதிரி இந்த பூச்சிக்கொல்லியை வச்சுதான் மரங்கள் சொல்லுமா நடக்குது. அப்போ அந்த அம்மா கேட்டா, உன் தமிழ் எனக்கு தெரியாது, ஆனா வந்து ஏதாவது குருண மருந்து இருக்கா உங்க நாட்டுலன்னு கேட்டா, நான் சொன்னேன் இருக்குமா, ஃபியூரடான்னு ஒன்று இருக்குது, திம்மெட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு. அதை ஒரு கைப்பிடி அள்ளி நீ தின்னே அப்படின்னு சொன்னான். அப்போ தான் நான் வைக்க போய் உட்காந்துருந்தேன். தின்னவங்க தான் தற்கொலை பண்ணிட்டு செத்து இருக்கிறாங்க, நம்மளை திங்க சொல்லிடுச்சு இந்த அம்மா. ஆனால் அவள் விடலை. அவள் கேட்டால் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் நான் செத்து போயிடுவேன்னு சொன்னேன். நீ ஒன்றை கொள்றது எப்படி பெஸ்டிசைடு? நான் சொன்னேன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் வாத்தியார் சொன்னார், பெஸ்டை கொலை பண்ணால் அது பெஸ்டிசைடு. அந்த ஆங்கில வார்த்தையில் எந்த வார்த்தையாக இருந்தாலும் சிஐடிஇன்னு முடிஞ்சதுன்னா அது கொலை பண்ணும். பெஸ்டை கொலை பண்ணால் பெஸ்டிசைடு, இன்செக்டை கொலை பண்ணால் இன்செக்டிசைடு, எலியை கொலை பண்ணாக்கா ரொடென்டிசைடு, எட்டுக்கால் பூச்சியை கொலை பண்ணால் அக்காரிசைடு, பாக்டீரியாவை கொலை பண்ணால் பாக்டீரிசைடு, ஃபங்கஸை கொலை பண்ணால் ஃபங்கிசைடு, மூலிகை கொலை பண்ணால் ஹெர்பிசைடு, களையை கொலை பண்ணால் வீடிசைடு, மாதிரி மனுஷனை மனுஷன் கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ஜினோசைடு, மனுஷன் தன்னைத்தானே கொலை பண்ணிட்டான் சூசைடு. இப்படி எங்கள் பேராசிரியர் சொன்னார்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னால், நீ அள்ளி தின்னா நீ செத்து போவேன்னு சொல்லல, ஒன்றை கொள்வது எப்படி பெஸ்டிசைடுன்னு கேட்டேன். பெஸ்டை கொலை பண்ணால் தானே பெஸ்டிசைடுன்னு சொன்னேன். உன் உணவுக்கு எது போட்டி போடுறதோ அதுதானே பெஸ்ட்டு, அப்போ அதை மட்டும்தானே கொல்லணும், ஆனால் உன்னை கொலை பண்ணுதே. அப்போ தான் கேட்டேன் நான், அப்போ அது என்ன சொல்லணும்னு கேட்டேன். பயோசைடுன்னு சொல்லணும். அப்போ பயோசைடுனா எந்த உயிரியாக இருந்தாலும் கொலை பண்ணுது, ஆனால் அது பெஸ்டிசைட்னு சொல்லி விற்கிறான். அதை உலகத்தில் வேணாம் போய் சொல்கிறான். அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். இல்லை, மக்கள் தலையில் தான் மூளை இருக்கணும், அவன் எதை சொன்னால் அதிகம் விற்குமோ அதை சொல்லி விற்பான், நம்ம இதெல்லாம் மூளை இருக்கணும்னு சொன்னான். அதுலேருந்து நான் போராடமெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏம்மா, வெளிநாட்டுக்காரவங்கலாம் சொல்கிறாங்க நம்ம இதெல்லாம் மூளை இருக்கணும்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் மூளை இருக்கிறவங்களாம் நடந்துக்கங்கன்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இந்த சமீப காலமாக உடல் ரீதியான பாதிப்புகள், இந்த ரசாயனம் கடந்த 10-20 வருடங்களாக தொடர்ந்து நம்ம பாதிக்கப்பட்டதுனால சில உடல் ரீதியான கோளாறுகள்லாம் தொட வரதான். அந்த மாதிரிலாம் வந்து இயற்கையை மீறியே இயற்கையினால் உருவாக்கப்படாத பயிர்களையும் உணவுகளையும் நம்ம வந்து பழக்கப்படுத்தி அதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்ணுகிட்டு இருக்கிறதுனால உடல் ரீதியான சில எதிர்பாராத கோளாறுகள் அதிகமாக வரதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, கிட்டத்தில் உச்ச நீதிமன்றம் எண்டோசல்வான் பூச்சிக்கொல்லியை தடை பண்ணியிருக்கு. தடை பண்ணுறதுக்கு முன்னாடி உணவு மந்திரி சொன்னார், எண்டோசல்வானை தடை பண்ணீங்கன்னாக்க நாட்டில் பயிர் உற்பத்தியே நின்று போயிடும், நாடு பஞ்சத்தில் தவிக்கும்னு சொன்னார். ஆனால் தடை பண்ணியாச்சு, இப்போவும் உணவு விளைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்போ உணவு மந்திரிக்கு சரியான தகவல் கொடுக்கப்படலை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கேரளாவில் பாலக்கோடுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்துக்கு பேர் காசர்கோடு. காசர்கோடு மலைப்பகுதி, அங்க 13-6 பாயிட்டு இருக்கு. அந்த பூமியை சொர்க்க பூமின்னு மக்கள் சொல்லியிருந்தாங்க. அங்க வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான 12,500 ஏக்கர் காடுகள், முந்திரி காடுகள் இருந்துச்சு. இந்த முந்திரி காடுகள்ல உற்பத்தியை பெருகணுங்கிறதுக்காக ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் எண்டோசல்வானை தெளிச்சாங்க. அந்த சுத்தி இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கேன்சர் நோய் வந்து நோயில ரொம்ப நாள் பாதிக்கு அவங்க செத்து போயிட்டு இருந்தாங்க. அங்க பிறக்கிற குழந்தையெல்லாம் ஊனமாவே பிறந்துகிட்டே இருக்கு. இந்த கையில 5 விரல் இருக்கு, பதிலாக 4 விரல் இருக்கு. கீழ் ஓதது காணாம போயிடுது, தலையில கட்டியா பிறக்கும் போதே பிறக்குது. அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகள் சுகமானதா இல்ல, சுமையானதா மாறிட்டு. அங்க பிறக்கிற மாடு புள்ள தின்னுபிட்டு அந்த மாடு போற கண்ணுக்குட்டிக்கு வந்து 3 காலோட பிறக்குது. அங்க தவளை செத்து மிதக்குது, பறவைகள் எல்லாம் காணாம போயிடுச்சு, தேனி வந்து அடகட்ட முடியாம தவிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கேரள அரசாங்கம் அதை தடை பண்ணிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்கொடையும் கொடுத்து, இதெல்லாம் கேள்விப்பட்டுதான் உச்ச நீதிமன்றம் தடை பண்ணிருக்கு. இப்ப மத்த பகுதியில ஏன் அதை நம்ம உணரலன்னா, இங்க எண்டோசல்வான் மட்டும் தெளிக்கல, என்றின் எக்கலாக்ஸ், சுமத்தியான், மாலத்தியான், பாரத்தியான், பால்டாலு, செவினு, ரோகாரு, டாட்டா ரோகர், நுவக்ரானு, டமக்ரானு, மானோகரட்டோபாசு, டைத்தேனு, ஹினோசான், குங்ஃபு, கராத்தே எல்லாம் கொட்டி அதை வந்து ஒரு தகர கோலையில வச்சு தண்ணியை ஊற்றி குச்சியால கலக்கி ஒவ்வொரு திராட்சை கோழையில முக்கி முக்கிய எடுக்கிறான். பூத்தலேருந்து 60-90 14 தடவை முக்கிய எடுக்கிறான். இதை பார்த்ததையும் வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ஜெயராஜ் திராட்சை குழந்தை திங்கிறதை நிறுத்திவிட்டாரு. அதுலேருந்து 20 வருஷமா நான் திங்கலை. இப்போ நான் சொல்றதை கேட்டதெல்லாம் நிறைய பேர் அடுத்த வருஷம் பார்க்கும்போது, ஐயா திராட்சை குழந்தைங்க அதை நிறுத்திட்டேன், அதே மாதிரி முட்டைக்கோசு காலிஃபிளவர்லாம் 5 நாளைக்கு ஒருக்கா தெளிச்சுக்கிட்டே இருக்கு. எல்லாமே வந்து என்னாக்க, நம்ம வந்து
நாட்டில் நடக்கிற அத்தனை நோய்களுக்கும் நாம உண்ணுகின்ற உணவு தான் முக்கியம். நான் பள்ளி படிப்பை முடிச்சு கல்லூரிக்கு போகும்போது காந்தி புத்தகத்தை படித்தேன். காந்தி சொன்னாரு, சமஸ்கிருதத்துல ரெண்டு பழமொழி இருக்கு. ஒரு பழமொழி என்ன சொல்லுது, மேன் பிகம்ஸ் வாட் ஹி ஈட்ஸ், மேன் பிகம்ஸ் வாட் ஹி ஈட்ஸ், மனிதன் எதை உண்ணுகிறானோ அதுவாக மாறுகிறான். மேன் பிகம்ஸ் வாட் ஹி திங்ஸ், மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதுவாக மாறுகிறான். ஒன்னு மனசுக்கு, ஒன்னு உடம்புக்கு, அது நம்ம விஷயே சாப்பிடுறோம். ஒவ்வொரு வருஷமும் 100,000 டன் விஷத்தை இந்திய மண்ணில் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இது தடை செய்யாத வரையிலும் மக்களுக்கு வர நோயும் குறையாது, கடையில் விற்கிற மருந்தும் குறையாது. நம்ம மருந்தில்லா வாழ்க்கை நமக்கு வேணும், நோயில்லா வாழ்க்கை சமூகத்துக்கு வேணும். அடுத்ததா மக்கள் இதற்கான மாற்றம் நம் நாங்கள் செய்ய வேண்டியது. இன்றைய சமூக மக்கள், நீங்கள் இன்றைய பெரிய பெரியவர், இவ்வளவு விஷயங்களை வந்து ரொம்ப ஆர்வமாக ஒரு தலைமுறைக்கே விழிப்புணர்வாகவோ சமுதாய மாற்றத்துக்காக போராடிட்டு இருக்கு. இந்த வயசுலையும் நாங்கள் எங்களை போன்ற இளைய சமுதாயங்கள் என்ன செய்யணும் அது கொஞ்சம் சொல்லு. மனிதங்க காதை அதிகம் நம்புறது இல்ல, கண்ணை தான் அதிகம் நம்புறாங்க. கண்ணை வந்து 90 விழுக்காடு நம்புறாங்க, 5 புலன்ல காதை 5 விழுக்காடு தான் நம்புறாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வயசுல நம்மாழ்வாரு போராடி இருக்கிறான்னு. அதான் தெரியுது இல்ல, நீங்களும் போராட வேண்டியதானே, அவ்வளவுதான் செய்யணும், வேற ஒன்றும் வழி கிடையாது. அதாவது வாழ்க்கையை வந்து போராட்டமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பறவைகளை போல, தேனியை போல, எறும்ப போல, கூட்டுறவா, ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா அப்படியே வாங்கிட்டே போலாம். அது அது அதுக்குரிய தன்மைகள் நம்மகிட்ட இருக்கு, பண்புகள் நமக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் என்ன பண்றதுன்னா, சொன்னா பாருங்க பாரதிதாசன், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறுடன் சாய். போரிடுற உலகம் நமக்கு வேண்டியதில்லை, ஆனா போரிடுற உலகம் இருக்கிற வரையிலும் நம்ம போராடித்தான் ஆகணும், அதிலிருந்து விலகி இருக்க முடியாது. இயற்கைக்கு சுற்றுச்சூழல் முக்கியமா, சுற்றுச்சூழல்ல எண்ணற்ற மாசுபட்ட காற்று, மாசுபட்ட தண்ணீர், இதை போல எல்லாமே நம்ம வந்து பாலாடைச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். சமூக மக்களுக்கு பலன் விளையுமா, அது ஆபத்தானதா என்னங்கிறது கொஞ்சம் உங்களுடைய பார்வையில் என்னங்க? மனிதர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். மனிதர்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சாங்க. அப்ப என்ன நினைச்சாங்க, மிருகம் மாறி இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. பல 100,000 ஆண்டுகளுக்கு பிறகும் கால்நடை காலாலேயே நடக்குது, மனிதன் ஆகாயத்துல பறக்கிறான், காத்துல பறக்கிறான். அப்போ என்னெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கும் போது நமக்கு விஞ்ஞானம் துணையா இருக்குன்னு அவங்க நினைச்சாங்க. விஞ்ஞானம் துணையா இருக்கலாம், ஆனா விஞ்ஞானம் முழுமையானதா இல்லை. இப்போ இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், நம்ம மரத்தெல்லாம் வெட்டிட்டோம், வெப்பம் அதிகமாகுது, அப்ப நான் மட்டும் குளிர்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறோம். நீ என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய வேண்டியதில்ல. தென்னை 2 மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கேயே உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே ஏர் கண்டிஷன் தேட்ட வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, அகலகலமாக சன்னல் நிலை வாசப்படி எல்லாம் வச்சு அது எல்லாத்தையும் மூடி அதை திரையெல்லாம் தொங்க விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு மிஷினை பொருத்தி அதை மின்சாரத்தில் தொடர்புப்படுத்திட்டு அதுக்கு பேர் ஏர் கண்டிஷன் அப்படிங்கிறோம். உங்கள் சினிமா தேட்டர் ஏர் கண்டிஷன் ஆகிடுது, உங்கள் காகடி பழங்கள் விற்கக்கூடிய கடை ஏர் கண்டிஷன் ஆகிடுச்சு, பள்ளிக்கூடம் ஏர் கண்டிஷன் ஆகிடுச்சு, காலேஜ் ஏர் கண்டிஷன் ஆகிடுச்சு. ஆகினால மின்சார தேவை உங்களுக்கு அதிகமாகிடுச்சு. ஆனால் மின்சாரத்தை எப்படியெல்லாம் உற்பத்தி பண்ணலான்னு பார்க்குறீங்க, காடுகளை அழிச்சதுனால ஆற்றுல தண்ணி இல்லாமல் போயிடுச்சு, அந்த மின்சாரம் குறைஞ்சி போச்சு. பூமிக்கு அடியில் இருக்கிற நிலக்கரியெல்லாம் சுரண்டிட்டோம், அந்த நிலக்கரி எரிச்சு தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும்னா ஆகாயம் சூடாகுது, மறுபடியும் பாய்ப்புகளை கொண்டாடுது. எனக்கு மின்சாரம் கிடைக்குதுங்கிறதுக்காக நான் நினச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மின்சார உபயோகத்தை வந்து பயன்பாட்டை வந்து சிக்கனமாக்கிக்கணும், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கக்கூடாது. சோலைகளை உருவாக்கிட்டு சோலையில் உழவுறதுக்கு பழகிக்கணும். நான் செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு. இந்த எங்களுடைய M.Kumarasamy பொறியியல் கல்லூரியின் சமுதாய வானொலியின் 91.2 KFM நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் சமூக முன்னேற்றத்திற்கான விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. இந்த வளருகின்ற இன்றைய இளைய தலைமுறையினர் அவர் தான் இனிமேல் வந்து சுற்றுச்சூழலும் இயற்கையை எல்லாத்தையும் காப்பாற்றியே இருக்க போகிறீங்க. அவர்கள் என்ன பண்ணணும், சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், இயற்கையான வேளாண்மை, இயற்கையான விவசாயம் வாழ்க்கை முறைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தா நல்லபடியாக இருக்கலாங்கிறது உங்களுடைய ஆழ்ந்த அனுபவ ரீதியான ஒரு அறிவுரையாக சொல்லுங்கய்யா. இன்றைய இளைஞர்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நான் இளமையாக இருந்தபோது என் கிராமம் எப்படி இருந்ததோ அப்படி இப்போ உங்கள் கிராமம் இல்லை. எங்கள் கிராமத்தில் இருந்து ஆற்றுல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, அந்த பாலத்து மேலே எருவுக்காந்து அங்கேருந்து குட்டிக்காரன் நினச்சிட்டு இருந்தோம். அந்த தண்ணி இப்போ அங்கே இல்லை. அந்த பள்ளிக்கூடம் இல்லாத நாள்களில் அந்த வாய்க்கா மணலில் போய் கபடி விளையாண்டோம், அந்த மணல் இப்போ அங்கே இல்லை. எங்கள் கரைகளில், வாய்க்கா கரைகளில் நிறையா மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும் வருஷம் வரிசையாக, அந்த மாடுகள் இப்போ அங்கே இல்லை. அந்த நெல் அறுவடை பண்ண பிறகு உளுந்து பயிர் பண்ணுவான், அதில் தான் இட்லி சுடுறாங்க, வடை சுடுறாங்க, நாடு முழுது பண்ணுறாங்க. இப்போ அந்த உளுந்து பயிராகலை. ஏன்யா பயிராகலைன்னு கேட்குறேன், அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதில் எந்திரங்களை வந்து அந்த நிலங்களில் ஓட்டுறாங்க. அது பூமி கெட்டியாக போயிருந்ததுனால முன்னாடி மாதிரி உளுந்து வளர மாட்டேங்குது, பயிர் விளையிற மாட்டேங்குதுன்னா. அப்படி அந்த லீவு நாளில் போனோன்னு சொன்னாக்க யாராவது ஒரு மாந்தோப்புகளை நுழைஞ்சோம்னா கொஞ்சம் உப்பு மிளகா அப்படின்னு கொண்டு போவோம், மாங்காய் அடித்து தொட்டு தொட்டு தின்னு விட்டு வருவோம். இப்போ அந்த மாமரத்தெல்லாம் காணும். அந்த மழை காலம் வந்துட்டாக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் போய் ஒரு ஆள் அந்த நவா மரத்தில் ஏறி அங்கேருந்து உழுக்குவான், பழமாக வரும், எல்லாம் பொறுக்கி திம்போம், அந்த நவா மரத்தை காணும்.
அந்த இயற்கை வந்து நம்ம மிக மிகவும் பாழ்பட்டு போச்சு. இது பாழ்பட்டு போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இளமைங்கிறது என்ன அப்படின்னா, காலை 9 மணி சூரியன், இதோடைய உக்கரம் இனிமேல் தான் தெரியணும். ஆகையினால நீங்கள் தான் அந்த பூமியை வந்து மாற்ற போகிறவளாக இருக்கீங்க. 100 ஆண்டு வாழ வேண்டியவர்களாக இருக்கீங்க. பூமி வந்து வாழ வேண்டிய பூமியை நீங்கள் கையில் எடுத்துக்கணும். விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, 1 ஆண்டு பெய்கிற மழையில் பூமியிலேருந்து 1 மீட்டர் ஆழத்துக்கு தான் தண்ணி போகும். அதனால் மனிதனுக்கு வந்து அந்த 1 மீட்டர் தண்ணியை எடுத்துக்கிறதுக்கு தான் உரிமை இருக்குது. அப்போ 1000 அடிக்கு பூமியை தொலைச்சி அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து நான் யூரியா தயார் பண்ணுறேன்னு ஒருத்தன் போனான் அப்படின்னு சொன்னால், அந்த 1.5 மில்லியன் குடிக்க தண்ணி இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது எதிர்காலத்துக்குரிய வாழ்வதற்கான ஆதாரமான நீர் வளத்தை உறிஞ்சுக்கிறான், காடுகளை உறிஞ்சுறான், கால்நடைகள் வந்து கசாப்ப கடையை அனுப்புறான். அதனால ரெண்டு கண்ணையும் கொஞ்சம் விழிச்சு பாருங்க. உங்களுடைய சொத்து, உங்களுடைய சொத்தை இன்றைக்கு சாக போகிற சமுதாயம் சீரழிச்சுக்கிட்டே இருக்க இல்லை, சொத்தை கையில் எடுத்துக்கங்க. சூழல் பாதுகாப்பு உங்களுடைய இயக்கமாக இருக்கட்டும், அது பேர் இயக்கமாக இருக்கட்டும், அதன் மூலம் வந்து வரப்போகிற சூழல் வந்து உங்களுக்கும் நல்லதாக இருக்கட்டும், உங்களுக்கு அடுத்து வர தலைமுறைக்கும் நல்லதாக இருக்கட்டும். மனித சமுதாயம் ஒன்று தான் அடுத்த தலைமுறைக்காக யோசிக்குது. நம்ம மனிதராக வாழ்வோன்னு கேட்டுக்கிறேன். உங்களுடைய குடும்பத்தார் பற்றி நம்ம பேசணுங்கய்யா, உங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய பெயர் அவங்களுடைய பற்றி ஏதாவது ஒரு வாசகம் எங்களுக்கு கூட நினைவு கூறுங்கய்யா. செய்யலாம். எங்கள் அப்பா பேர் கோவிந்தசாமி, எங்கள் அம்மா பேர் ரெங்கநாயகி. அவங்க வந்து கடைசி காலத்தில் நல்லா இல்லை, நோயில் தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப சுத்தமாக தான் வாழ்ந்தாங்க, சுகமாக தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த ஆங்கில மருத்துவம் வந்துருச்சு. எங்கள் ஊரில் 1000 தலைக்கட்டு, ஒரு வைத்தியர் இருப்பார், நாட்டு வைத்தியர். அப்போ இந்த எல்ஜி பெருங்காய டப்பான்னு ஒன்று வரும், அதுக்குள்ளே தான் மருந்து வச்சிருப்பார் 1000 தலைக்கட்டுக்கும். அதுலேயே அவர் நோய் தீர்த்துக்கிட்டே வருவார். ஆனால் அப்பப்போ இவங்க நோயில் வந்தவங்க அந்த ஆங்கில மருத்துவர்கிட்ட போய் பார்த்தாங்க பாருங்கள், அவன் மாத்திரை கொடுத்தான் பாருங்கள், அவன் ஊசி போட்டான் பாருங்கள், அதில் அவங்க நோயிலேயே இருந்து செத்து போயிட்டாங்க. அதில் தான் நீண்ட காலமாக நான் நினைக்கிறது உண்டு, நம்ம கிராமங்களில் வந்து பல்லுயிர் பெருக்கம் வரணும். எங்கெங்கெல்லாம் காலி இடங்களாக இருக்குதோ அங்கே வந்து நான் எதை சாப்பிட்றது, எதை மாட்டு கொடுக்கறது, எதை விறகாய் அரிக்கிறது, இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு என்னென்ன செடியெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அந்த விதையெல்லாம் கொண்டு போய் போட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாமே வளர்ந்து அது பூத்துக்கிட்டு இருக்கும். பூக்கும்போது அப்படியே ஒரு வாசனை, வித்தியாசமான வாசனை வரும். அதில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி உழவிட்டு வந்தானாவே நோய் இல்லாமல் விலகி போயிட்டே இருப்பான். அதனால் மருந்து சாப்பிட்ற வாழ்க்கையை நிறுத்திட்டு மருந்தில்லா வாழ்க்கைக்கு போகணும். அதுதான் வள்ளுவர் சொன்னார், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். நாம் உண்டது வந்து நம்ம உடம்புலேருந்து மலமாக கழியும், சிறுநீராக கழியும், வேர்வையாக கழியும், மூச்சு காற்றாக போகும், சளியாக போகும், எச்சிலாக போகும், அதெல்லாம் போன பிறகு சாப்பிடணும். வயிற்றில் சாப்பிட்டது இருக்கும்போதே மறுபடியும் சாப்பிடக்கூடாது. சரி, இதை மட்டும் கடைபிடிச்சாவே நம்ம மருந்தெல்லாம் வாழ்க்கைக்கு போயிடும். அது மட்டுமே இல்லை, அந்த மகர்ந்தங்கள் ஒன்றொன்றிலையும் தனித்தனி வாசனை வருது, அது மூச்சு காற்றா உள்ளுக்குள்ளே போகும்போது நம்ம உடல் வந்து மறுபடியும் ஆரோக்கியம் பெற்றுடுது. அதில் எல்லா கிராமங்களையும் வாழ வைப்போம், நம்ம கிராமத்திலேருந்து வாழ்வோம், பட்டணம் தக்கிற நெரிசலை குறைப்போம். அதான் நான் இளைஞர்கிட்ட நான் கூறுற அறைகோளார். தாய் தந்தையர், தாய் தந்தையர்கள் என்ன பண்ணுறது, அதிகம் படிக்கல அவங்க. சரி, ஆனால் எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க, அதுதான் தப்பு பண்ணிட்டாங்க. நாங்கள் விடலை. நான் எங்கள் வீட்டில் நான் கடைசி பையன், சரிங்க, 6வது பிள்ளை, ஆண்களில் வந்து 4வது பையன். நான் 5வது படித்து முடித்ததையும் எங்கள் அப்பா சொன்னார், 3 பையங்களை படிக்க வச்சுட்டேன், விவசாயத்துக்கு ஒரு பையன் வேணும், அதை நம்மளை வரப்போ நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் தெரிஞ்சிருந்தார் விவசாயத்துக்கு படிப்பு வேண்டான்னு. ஆனால் நான் சொன்னேன், 3 அண்ணனும் படிச்சுட்டாங்க, ஆனால் நானும் படிப்பேன்னு சொன்னேன். என்னுடைய வற்புறுத்தலை வந்து அவங்களால தடுக்க முடில. அதில் என்னையும் படிக்க வச்சாங்க, வேளாங்கல்லூர்லேயே படிக்க வச்சாங்க. படிச்சுட்டு திரும்பி வந்த பிறகு எங்கள் அப்பா மற்றவங்கள வச்சுட்டு சொன்னார், தம்பியை படிக்க வச்சுட்டோம், இருந்தாலும் நாம் அந்த ரசாயன உரம்லாம் போடக்கூடாது, நம்ம ஆடுச்சாணி மாட்டுச்சாணி கோழிச்சாணி பன்னிச்சாணி எல்லாம் போட்டு நம்ம பாரம்பரிய ரகங்களை பயிர் பண்ணி அதில் வர்றது தான் நம்ம சாப்பிட்டுக்கணும்னு சொன்னார். படிக்க வச்சுட்டு நம்மளை இழிவுபடுத்துகிறாரேன்னு நினச்சேன் அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நினைக்கிறேன் அப்பா அம்மாலாம் அறிவோடு தான் இருந்தாங்க. ஐயா, உங்களுடைய குடும்பத்தாரில் குழந்தைகள் அது வந்து அண்ணன் அக்கால்லாம் வந்து நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. அதில் என்னாச்சு, எங்கள் உறவுகள் ரொம்ப விரிஞ்சு கிடக்குது. ஆனால் அதுகளை நான் உறவாக பார்க்கல, அதுக்காக அதை வருத்தப்படவும் மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் நம்மளோட வரிசையாக வேலை எவ்வளோ முக்கியமான வேலைன்னு அவங்களுக்கும் தெரியும். அதில் நான் சொல்கிறேன் ஒன்று, தமிழ்நாடு முழுவதும் எனக்கு 1000 கணக்கான பேர குழந்தைகள் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் எங்கே போனாலும் நான் விடுதியில் போய் தங்க வேண்டிய அவசியம் கிடையாது, விடுதியில் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாம் என்னுடைய உறவுகளே. நாங்கள் எல்லாருமே இந்த இளைய தலைமுறையின் எல்லாருமே எங்களுடைய குழந்தைகள் தாங்க ஐயா. நம்ம ஒரு பேர் இயக்கம், நீங்கள் இந்த பாரதிதாசன் சொன்னார், மலை மேலே ஏறு, மேலே மேலே ஏறு, ஏறி நின்று பாரு, உன்னுடன் பிறந்த மக்கள் பட்டாளம் அங்கே இருக்குது, கீழே இருக்குது, என் குளம் என்று உன்னை தன்னுடன் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள்
மக்கள் பெருங்கடலாக இருக்காங்க. அதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடையணும். அறிவினை விரிவு செய், அகண்டமாக்கு. மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, சங்கமமாக. மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய், உலகம் மக்களுக்கு பொது, வெள்ள அன்பால் குள்ள மனிதருக்கும் இதை கூறலா தமிழா அப்படின்னு சொன்னாங்க. அதான் செஞ்சுருக்கிறோம். மிக்க சந்தோஷங்க ஐயா. உங்களை போன்ற சான்றோர்களும் இந்த உழைப்பிலும் இயற்கையில் மேலும் இந்த சமூகத்தின் மேலும் அக்கறை கொண்டு பணியாற்றுமுடைய உங்களுடைய தொடர்பும் உங்களுடைய சந்திப்பும் கிடைச்சதே எங்களை பாரு அத்தனை மாணவர்களுக்கும் மிகவும் வரப்பிரசாதம் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய குழந்தைகள் போல தான் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம். வருங்கால தலைமுறை உங்களுடைய அறிவுரைகளையும் உங்கள் வழிகாட்டலையும் தொடர்ந்து இந்த பூமி பந்தை சுகாதாரமான, சுத்தமான, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இதுவரையில் கிடைச்ச ஒத்துழைப்புக்கும் இனிமேல் கிடைக்க போகிற ஒத்துழைப்புக்கும் சேர்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.